இந்த ஆருத்ரா நிதி நிறுவனம், தங்க நிறுவனம், அந்த பக்கம் கொஞ்சம் பாருங்கள், அதை பற்றி ரெண்டு நாளாக பேசுகிறாங்கன்னு தான் சொன்னோம். நாங்கள் யாரையும் குற்றவாளின்னு ஃபிக்ஸ் பண்ணலை, மீடியா ட்ரையல் பண்ணலை, அது காவல்துறையுடைய வேலை, புலன் விசாரணை செய்கிறாங்க. நாங்கள் ஒரே நாளில் ரெண்டே நாளில் போயிட்டு சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணை கூவலை. ஒரு நாளில் யாரா கேட்பாங்களா சிபிஐ விசாரணை? புலன் விசாரணை போயிட்டுருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறை எந்த காலத்திலும் குறைச்சி மதிப்பிட முடியாது. யாரோ ஒரு இரு கருப்பாடுகள் செய்கிற தவறுக்கு வந்து என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து நாம் கையாளாகாத போலீஸ்னு சொல்ல முடியாது. ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறைன்னு அம்மையார் ஜெயலலிதாவும் பேசியிருக்காங்க, முத்தமிழர் கலைஞரும் பேசியிருக்காரு, எம்ஜிஆரும் பேசியிருக்கார். இந்த வரலாறுலாம் தெரியாது. இப்போது ஒரே நாளில் எதுக்கு சிபிஐ விசாரணைன்னு பாஜக பங்கு கேட்குறாங்க, என்ன காரணம் தெரியல என்னான்ட்டு. இப்போ பாஜகவை சார்ந்தவர் ஒருத்தர் சரண்டர் ஆகிருக்கார், பிடிச்சிருக்கிறாங்க. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார், நான் வந்து பாஜகவுடைய உறுப்பினர், நான் பொறுப்பில் இருக்கேன், இதை பற்றி வாய் திறக்காதவர். அதுக்கப்புறம் ஒரு அம்மா அஞ்சலி அம்மான்னு இருக்காங்க, அவங்க யார், என்ன பொறுப்பில் இருக்காங்க, நாங்கள் அதெல்லாம் கூட பேசலை. ஆனால் நேற்றுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எப்பவுமே வாயால் கெட்டு போகிற ஒரு அண்ணாமலைன்னு எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை, ஐபிஎஸ் படித்தால் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு நேற்றுக்கு சொல்கிறாரு. கேட்குறாங்க, ஏங்க பாஜகவை பற்றி இந்த ஆருத்ரா கோல்ட், ஆருத்ரா நிதி நிறுவனம் செல்வ பிறந்தைக்கு பேச இது தான் கேட்டார் ஒரு நிருபர். உடனே கோபம் பொங்கிட்டு வந்துருச்சு. என்ன சொல்கிறாரு, அவர் ரவுடி லிஸ்ட் உள்ளவர், ஹிஸ்ட்ரி லிஸ்ட் உள்ளவர், அவருக்கு தொடர்பு இருக்குன்னு பேசுகிறார். ரெண்டு விஷயம் இதில் நான் கேட்குறேன் அண்ணாமலையை, நீ என்ன ஐபிஎஸ் படித்த, என்ன சட்டம் படித்த, உண்மைக்கு புறம்பா பேசுனா என்ன வழக்கு வர உன் பேரில், ஹேட் ஸ்பீச், உன்னுடைய பேச்சில் குற்றம் இருந்தால், பிறர் மனம் புண்படும்படி பேசினால், உண்மைக்கு புறம்பாக பொய்யை பேசினால் உன் மீது என்ன சட்டம் பாயன்னு உனக்கு தெரியுமா, ஆதாரம் இல்லாமல் பேசுனா என்ன சட்டம் பாயன்னு தெரியுமா? இன்றைக்கி எல்லா தலித் தலைவர்களும் காலையிலிருந்து என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஆணையத்திடம் நாங்கள் புகார் கொடுக்க போகிறோம், சட்ட பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனில், இந்த சட்ட பாதுகாப்பு தெரியாமல் ஒரு அவதூறை ஒரு தலித்து மேலே பேசினாவே என்ன வழக்குன்னு தெரியும். ஆனால் எனக்கு நான் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் இந்த பக்கம் போடுறதில்ல. இதையெல்லாம் வாய்ஸ்லெஸ் பீப்புள், குரலற்றவர்களுக்காக பாபா சாஹிப் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம், ஜவஹர்லால் நேரு அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட சட்டம், இந்த சட்டத்தை படித்தவர்கள் விவரம் உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடாது, இது பாமர மக்களுக்கும் கிராமங்களில் அடைபட்டு இருக்கின்ற பேச முடியாத வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்கு தான் இந்த சட்டம், நான் இது பக்கம் போகிறது இல்லை, ஒரு வேளை நான் இந்த புகாரை கொடுத்தா அண்ணாமலை சட்டத்தில் எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்குது, இப்போ இன்னும் நாங்கள் கொண்டு வந்ததை நீங்கள் வேறு வழி இல்லாமல் மெருகேற்றிருக்கீங்க இந்த சட்டத்தை, உன்னுடைய நிலைமை என்னாகும், நீங்கள் சிறைக்கு போகிறத யாரால் தடுக்க முடியுமா, எத்தனை ஆண்டுகள் சிறை அண்ணாமலை உங்களுக்கு தெரியுமா, அரசியல் நாகரிகம் கருதி நான் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன், அசாசினேஷன் சொல்லுவாங்க, மகாத்மா காந்தியை நீ அசாசினேட் பண்ணீங்க, ஆனால் அவருடைய வழி வந்தவர்கள் எங்களை போன்றவரை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறீங்க. அசாசினேஷனுக்கும் கேரக்டர் அசாசினேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அண்ணாமலைக்கு தெரியுமா? அது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அசாசினேஷன் அண்ட் கேரக்டர் அசாசினேஷன்? ஒருவனை கேரக்டர் அசாசியேஷன் செய்வதை விட கொலை செய்வதே மேல் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் படிச்சிருக்கியா? வாய்க்கு வந்ததை எல்லாத்தையும் பேசிடுவியா? நீ உன் கட்சிக்காரங்களை பேசுகிற, எல்லாரையும் பேசுகிற, சரி ரைட். நீ உத்தம புத்திரன் அண்ணாமலை, ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, இது என்ன ஆர்டிக்கல்? இந்த ஆர்டிக்கல் வந்துச்சு இவங்க மேலே நீ எதனா மான நஷ்டீடு வழங்க போட்டியா? நீ தலைவர் தானே, ஒரு தேசிய கட்சியோட தலைவர், ஒரு படத்தை போட்டு
அதில் எழுதுகிறாங்க, பாஜகவில் சேருவதற்கு. நான் படிக்கிறேன் ஆங்கிலத்தில், என்ன பத்திரிக்கைனது எக்ஸ்பிரஸ் நியூஸ் சர்வீஸ், தி சென்னை, 28 June 2023. The Economic Upswing EOW submitted a preliminary charge sheet against actor producer RK Suresh, one of the accused. 2400 crore Arutra gold trading scam. The EOU last month had frozen the bank account of Suresh, who is currently the vice president of BJP state OBC wing. அண்ணாமலைக்கு உறக்க கமலாலயத்தில் கேட்கணும்னா சவுண்டாக கேட்குறேன், பேசுகிறேன். ஆன் ஏப்ரல் 11th EOW கண்டக்டட் அன் என்கொயரி பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஹரீஷ், ஒன் ஆஃப் தி அக்யூஸ்ட் இன் த ஸ்கேம். ஹரீஷ் ஹேட் கிளைம்ட் தட் இ ஹேட் கிவன் மணி டு சர்டன் பிஜேபி ஃபங்க்ஷனரி. நல்லா கவனிங்க, Harish had claimed that he had given money to certain BJP functionary, the EOW, in the charge sheet. As mentioned that Suresh had 15 crore in his bank account. இதுக்கெல்லாம் பேச மாட்டேன்ற, வாய திறக்க மாட்டேன்ற பாவம் கிராமத்தில் அன்றாடம் கூலிகள், அவர்களுடைய வாழ்நாள் வருமானமே அதுதான். 100,000 பேர்கிட்ட ஏமாற்றி 2400 crore ஒருத்தன் ஏமாற்றியிருக்கான். அவங்ககிட்ட 15 crore வாங்கிட்டு அவன் கன்ஃபர்ஸ் பண்ணுறான், இவனா காங்கிரஸ்காரனா இவன் பிஜேபிக்காரன் கன்ஃபர்ஸ் பண்ணுறான். 15 crore வாங்கிட்டு எங்களை கட்சியில் சேர்த்தாங்க, எங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னு. ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவன் எந்த கட்சியிலையாவது இப்படி நடக்குமா?